1949 நம்ம இந்தியா வந்து விடுதலை அடைந்த பின்பு 1949 நாடு விடுதலை பெற்ற பின்பு டிசம்பர் மாதத்துல அங்க ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, அங்க ஒரு ராம பஜனை ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து அந்த நாம் அந்த பிரச்சனைக்குரிய அந்த இடத்துல ராம ஜென்ம பூமியில ராம பஜனை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ராம பஜனை நடந்துகிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, திடீர்னு ஒரு நாள் நள்ளிரவுல அங்க வந்து ராமரனுடைய விக்கிரகம் ஏற்படுகிறது. விக்கிரகம் ஏற்பட்டோன்னே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வழிபடுறாங்க. இந்த செய்தி வந்து காட்டு தீ மாதிரி பரவணும்னா பெரிய அளவுல பிரச்சனை ஆகுது. அப்ப நேருனுடைய காங்கிரஸ் சர்க்கார் மத்திய அரசாங்கத்துல இருக்குது. அவங்க வந்து அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டருக்கு, அவர் தான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு கலெக்டரை கூப்பிட்டு அது உடனடியா அதை அந்த ராமர் விக்கிரகத்தை வெளியில எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஐயோ, அந்த பைசாபாத் மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா யார் இருக்கா அப்படின்னாக்கா, கேரள மாநிலத்தை சார்ந்த கே கே நாயர், கருணாகர கிருஷ்ணதாஸ் நாயர்னு சொல்லக்கூடிய கே கே நாயர், அவர் தான் அங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்காரு. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல ராமர் விக்கிரகம் வச்சது உண்மைதான், அங்க உருவாயிருக்குது, ஆனா இப்போ போய் அந்த ராமர் விக்கிரகத்தை அகற்றணும் அப்படின்னு சொன்னாக்க மிகப்பெரிய அளவுல அது ஒரு பிரச்சனையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும், அதனால இந்த நேரத்துல அது வந்து என்னால அகற்ற முடியாது, அது பெரிய பிரச்சனையை உருவாக்கும், அதே போல அந்த வழிபாட்டையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி மாவட்ட நீதிபதியாக டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டா இருந்த கே கே நாயர் வந்து சொல்றார். ஆனாலும் கூட அவருக்கு ஒரு கடுமையான நெருக்கடி, நேருவினுடைய அரசாங்கத்துல இருந்து கடுமையான நெருக்கடி வருகிறது, நீங்க எடுத்தே ஆகணும் அந்த விக்கிரகத்தை அப்படிங்கிறாங்க. அவர் அதுக்கு மறுக்கிறாரு. மறுத்த என்னால என்ன பண்றாருன்னா, கே கே நாயர் வந்து தன்னுடைய டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டினுடைய பதவி அதை வந்து ராஜினாமா பண்றார். இது வந்து 1949 நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விக்கிரகம் உள்ள வந்தாச்சு. இதுதான் 1949 டிசம்பர்ல தான் அந்த கட்டடத்துக்குள்ள ராமர்னுடைய விக்கிரகம் அவதரிக்கிறது. அது வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, டிசம்பர்ல அந்த விக்கிரகம் வந்தாச்சு. வந்த உடனே ஜனவரி 16 அடுத்த மாதத்துல 1950 ஜனவரி மாசத்துல பைசாபாத் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. வழக்கு தொடுக்கிற யாருன்னா, கோபால் சிம்ஹா விசாரத் அப்படிங்கிறவர் தான் அந்த வழக்கு தொடுக்கிறார். அந்த கோபால் சிம்ஹா விசாரத் என்ன வழக்கு தொடுக்கிறார் அப்படின்னா, இங்க விக்கிரகம் வந்தாச்சு, இந்த விக்கிரகத்தை வந்து வெளியில எடுக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து நிர்பந்தம் கொடுக்குது, இந்த விக்கிரகத்தை வந்து வெளியெடுக்க கூடாது, ராமர்னுடைய விக்கிரகம் உள்ள வந்து சுயம்புவாக தோன்றினது, ஆனால் அந்த விக்கிரகத்தை வெளியில் எடுக்கக்கூடாது, அந்த வந்த விக்கிரகம் அப்படியே இருக்கணும், பூஜைகளுக்கு தடை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 1950 பைசாபாத் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்கிறார். இது இரண்டாவது வழக்கு, இந்த அயோத்தி சம்பந்தமான இரண்டாவது வழக்கு. அந்த வழக்குல பைசாபாத் நீதிமன்றம் என்ன இடைக்கால உத்தரவு கொடுக்குது அப்படின்னாக்கா, ஆமா அந்த ராமர் விக்கிரகம் வந்து அங்க வந்திருக்குது, நாங்களும் ஆய்வு பண்ணிட்டோம், விக்கிரகம் இருக்கிறது உண்மை, இந்த விக்கிரகத்தை அகற்றணும்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும், அதனால விக்கிரகத்தையும் அகற்றக்கூடாது, இந்த பூஜைகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களையும் தடை பண்ணக்கூடாது, ஆனா எப்படி இருக்கோ மேற்கொண்டு எந்த கட்டுமானம் பண்ணக்கூடாது, எப்படி இருக்கோ அப்படியே அதை மெயின்டைன் பண்ணணும், ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி 1950 பைசாபாத் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க ஜனவரியில. இந்த ஜனவரியில கொடுத்த இந்த தீர்ப்புக்கு எதிராக உயர் நீதிமன்றத்துக்கு போறாங்க, அலகாபாத்தினுடைய உயர் நீதிமன்றம். அந்த அலகாபாத்தினுடைய உயர் நீதிமன்றம் என்ன பண்றாங்க, 1950 மார்ச் மாசத்துல அலகாபாத் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கிறது, ஆமா கீழே பைசாபாத்துக்கு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு சரியானதுதான், அந்த விக்கிரகத்தை வந்து எடுக்கக்கூடாது, உள்ளே இருந்து எடுக்கக்கூடாது, அந்த பூஜைகளுக்கும் எந்த இடைஞ்சலும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உயர் நீதிமன்றமும் கூட தீர்ப்பு கொடுக்கிறது. இதுக்கு அப்புறமும் கூட அந்த இடங்கள்ல தொடர்ந்து பஜனைகள், அங்க இருக்கக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.